திரு சீனிவாசன் அடிப்படையில் ஜே ஜானி என்று இறந்து பிரிந்திருந்த காலகட்டத்திலும் அன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்ததற்கு காரணம் இருவரும் பிரிந்திருந்ததான் அப்படின்னு ஒரு வாதம் எடுத்தா, அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஜானகி அம்மையாரோடு இணைந்து ஓரணியாக நிற்காமல் பிரிந்து நின்றதால் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா ஜெயலலிதாவே திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டி வரும். அப்படி அல்ல, பிரிவு என்று வந்தால் பிரிவு தான், ரைட், ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த பிரிவுக்கு பிறகு நான் ஒதுங்கியிருந்து பார்வையாளராக இருக்கிறேன் என்று சொன்ன பிறகும் அதிமுகவால் ஆட்சி அமைக்க முடியலை. வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு என்று சொன்னால் இந்த தோல்விக்கும் அவர் தான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது தொண்டர்கள் மனக்குமுறலோடு இருக்கிறார்கள், இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு திருமதி வி கே சசிகலா அவர்கள் சொல்கிறார். அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்று அவர் உறுதியாக சொல்கிறார். நாமளும் அதைத்தான் பார்த்தோம். அப்படி இருக்கின்ற பொழுது அவரை உள்ளே சேர்த்து கொண்டு ஒன்றுபட்ட அஇஅதிமுக வலுப்பெற்று திமுகவிற்கு எதிரான ஒரு அரசியலை செய்வதில் அதிமுகவிற்கு என்ன சிக்கல்? பாஜகவை கண்டு அஞ்சுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? திரு சீனிவாசன், கேள்வி உங்களுக்கானது. வணக்கம். 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 அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பவர்களுக்காக இந்த இயக்கத்தை மக்கள் மனங்களில் கோடான கோடி மக்களினுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்டது இந்த மாபெரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம். இந்த இயக்கம் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு 10 ஆண்டுகள், அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 16 ஆண்டுகள் அதிமுகவினுடைய ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பாக பயன்படுத்தது. காலத்தின் கோலம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர்கள் பிறகு ஒருங்கிணைப்பாளர்களுடைய தலைமையில கழக வேட்பாளர் போடுற கட்சிக்கு, அப்ப கழக வேட்பாளர்களை தோற்கடிக்கிறதுக்காக இவங்க அமமுகவுடைய வேட்பாளர்களை போடுறாங்க. கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தோற்கணுங்கிறதுல இவங்க மும்முனையா செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்படி அம்மாவுடைய கனவை நிறைவாக்க முடியும்? தோக்கடிக்கிறதுக்காக வேட்பாளர் போட்டுட்டு சொன்னா இங்க இருக்கிற தொண்டர்கள் என்ன என்ன நினைப்பாங்கன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நான் பேசுறது கேக்குதா? ஜானகி அம்மார் எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு ஜானகி அம்மையாருடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியாக வேட்பாளரை நிறுத்தினார். அதனாலதான் அன்னைக்கு ரெண்டு பேரும் தோத்து திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அம்மா ஜானகி அம்மா புரட்சி தலைவி அம்மாவை அழைச்சு கட்சியை வழி நடத்த சொன்னாங்க. அது அதுக்கப்புறம் பின்னாடி அது அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் நான் சொல்றது 89ல் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியில போய் உட்கார்ந்தாரு, அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு கழகம் இருந்த நிலை வேறு, அன்றைக்கு இருந்த ஒரு ஆற்றாமை, கழகத்துடைய சூழ்நிலை, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமியின் தோள்களில் தட்டி அவரை உற்சாகப்படுத்தி இவர்தான் முதலமைச்சர் என்று சொன்னது யார்? அன்னைக்கு இருந்த சூழல் வேற, அன்னைக்கு இருந்த சூழல் வேற, அன்னைக்கு அன்னைக்கு நிலவரம், அன்னைக்கு இருந்த சூழல், கழகத்துடைய நிலை, அம்மா மறைஞ்சிட்டாங்க, மறைஞ்சதுக்கு பிறகு அம்மாவோட தோழியா இருந்தவங்க இன்னைக்கு வந்து எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கணும்ன்ற எண்ணம் எடுத்தது முடிவெடுத்தது அதெல்லாம் அது ஒரு புறம் சரியாக நினைச்சது யாரு? கழகத்தை ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் திமுக
திமுக முழுமூச்சோட செயல்படுது. சீனிவாசன் அப்படி சார், ஒரு நான் திமுக கேக்குறது எதிர்நிலையில இருக்கிறப்ப கழகத்துடைய தொண்டர்கள் ஒருங்கிணைப்பாளரா இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையை ஏற்றுக்கிட்டு கழகத்தை சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க சிறையில இருந்தாங்க, 4 ஆண்டு சிறையில இருந்தாங்க, 4 ஆண்டு கட்சி நடத்திக்கிட்டு இருந்தது இபிஎஸ் ஓபிஎஸ். அதன் உங்க ஆடியோ, உங்க ஆடியோ ஃப்ரீஸ் ஆகுது, நான் திருப்பி வரேன். இதுல வெற்றி மட்டும்தான் அளவுகோலா? அதாவது இந்த தேர்தலில், மீண்டும் உள்ளாட்சி தேர்தலில் அல்லது சட்டப்பேரவைத் அவர் ஜெயிச்சு மட்டும்தான் அவர் நிரூபிக்கணுமா? அவர் கையில் ஒற்றை தலைமையாக அவர் இருந்திருந்தால், ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி, முஸ்தபா சொன்ன மாதிரி, இன்னைக்கு பாஜகவிற்கு இத்தனை இடங்கள் கொடுப்பது, அல்லது பாஜகவினுடைய திட்டங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்துவது, பாமகவுக்கு கூடுதல் இடங்கள் கொடுத்தது, தேமுதிக கடைசி நேரத்தில் வெளியில் விட்டது, இது இந்த ஸ்ட்ராட்டஜி தோல்விக்கு காரணம், இது இது த த இதுதான் திட்டமிடுதலில் இருந்த பிழை தவறு என்று ஓபிஎஸ்ஏ சொல்கிறார். அப்போ இதற்கெல்லாம் காரணம் பாஜக. பாஜக இதெல்லாம் செஞ்சால் தான் அதிமுக பலவீனம் அடையும். அதிமுக பலவீனம் அடைந்தால் தான் அந்த ஸ்பேஸில் திமுகவிற்கு எதிராக பாஜக வளரும் என்று திட்டமிட்டு நட்பு கொண்டாடி அதிமுக அளிக்கிறது. ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் அவருடைய சுய லாபத்திற்காக இதை வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது கேசிபியினுடைய குற்றச்சாட்டு. சசிகலா உள்ள விடாமல் தடுத்துக்கிறது இதனால தானா? சட்டமன்றத்துல நாங்க வந்து பிஜேபி பாமக இது போன்ற கட்சிகளோட கூட்டணி வச்சிருந்தோம். உள்ளாட்சியில வந்து அந்தந்த கிளை நிர்வாகிகள் தேர்தலை சந்திக்கிறது, உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலும் ஒரு அரசியல் இது இருக்காது. விட்டுட்டு இண்டிஜுவலா நிப்பாட்டுவாங்க. அதனால உள்ளாட்சி தேர்தலால ஒரு கூட்டணி இல்லை அப்படின்ற நிலைமை வரக்கூடாது. ரெண்டாவது, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம் நாங்க, அதனால பாஜகவை கொள்கை ரீதியாக தான் நாங்க விமர்சனம் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி அரசியல் நாங்க வெறும் அவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை அதிமுகவுக்கு கிடையாது. எங்களுடைய வேலையெல்லாம் திமுகவுடைய, இன்றைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு நிலையில்தான் அதிமுக மாண்புமிகு எடப்பாடி மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு வந்து கட்சியை சிறப்பா வழி நடத்துறாங்க. திமுகவை எதிர்க்க வேண்டிய, சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். கடுமையான வேலைகள் எந்த இடத்துல, எந்த இடத்துல சொல்லுங்க, எந்த இடத்துல சொன்ன மாதிரி திருமதி வி கே சசிகலா அவங்க பார்ட்டி ஆபீஸுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கருப்படையெல்லாம் இங்க தேவையில்லை. என்னன்னா, ஒரு கட்சி அந்த தொண்டர்கள் இன்னைக்கு ஒருமனதோடு இன்றைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் உடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கட்சி சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப தொண்டர்களுடைய விருப்பம் இல்லாம, கட்சியோட விருப்பம் இல்லாம, பொதுமக்களுடைய விருப்பம் இல்லாம, யாரு தலைவராகவோ அல்லது திடீர் தலைவரா அதிமுக அதுக்கு இடம் கொடுக்காது, எந்த சந்தேகமும் வேண்டியது இல்ல சார். ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்ல யாரோ ஒரு ஒற்றை தலைமை ஏற்றுக்கொள்ளல, என்ன ரெண்டு பேருக்கு சிக்கல்? கேசிபி பல வருஷமா அதான் சொல்றாரு, நீங்க தேர்தல் வைங்க, ஒரு பொதுச் செயலாளருக்கு தேர்தலை வைங்க, விருப்பமுள்ளவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யட்டும், தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போட்டுமே. அதற்கான அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்லையே. நாங்க தான் ஒருங்கிணைப்பாளர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் நாங்க மனப்பூர்வமா 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க ஏத்துக்கிட்டோம், நாங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்கிட்டு தலைவர்களை செயல்பட்டு இருக்கிறாங்க, சிறப்பா கட்சி போயிட்டு இருக்கு. இன்னொரு தலைமையை கட்சி விரும்பலையே, இன்னொரு தலைமையா சொல்லல, இந்த இருவரிலேயே கூட யாரோ ஒருவர் பொதுச்செயலாளர் ஆகலாம். இந்த இருவரிலேயே கூட யாரோ ஒருவர் பொதுச் செயலாளர் ஆகட்டும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆவதை கோ சீனிவாசன் விரும்பலையா? அப்படி இல்லங்க, கட்சியோட ஒருங்கிணைப்பாளர்கள் கட்சியோடைய பொதுக்குழு செயற்குழு முடிவு பண்ணும். அவைத்தலைவர் இறந்து எத்தனை மாசம் ஆச்சு சார், எத்தனை நாள் ஆச்சு? அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள் காலமாகி நாள் என்னாச்சு? இன்னொரு அவைத்தலைவரை உங்களால தேர்ந்தெடுக்க முடிஞ்சதா, நியமிக்க முடிஞ்சிருக்கா? அதாவது ஒரு கட்சி ஆட்சி இழந்துட்டோம், அதிமுக ஆட்சியில இருந்து வெளியில வந்து எதிர்கட்சி நிலையில இந்த இருக்கிற இந்த நிலையில திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுகவை அழிக்க வேண்டும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலைன்னு சொல்லுங்க. இல்ல சார், எல்லாரும் பயங்கரமா சொல்லுங்க சார், இல்ல சார், அதிமுக ஒரு நிமிஷம் சார், சீனிவாசன் சார், நான் ஒரு பிரேக் போயிட்டு வந்துறேன். பிரேக் இல்ல, பிரேக் ஆன தடவை நீங்க யோசிச்சு வைங்க. ஒரு நிமிஷம் அதிமுகோட வேலையை, சீனிவாசன் சார் ஒரு நிமிஷம், நான் பிரேக் போயிட்டு வந்துறேன். முன்பு பார்த்தவை, முன்பு கேட்டவை, முன்பு விசாரித்தவை பொய்யானவை மெய்யாகலாம், மெய்யானவை பொய்யாகலாம். பூத கண்ணாடி வழி அல்ல, நீதி கண்ணாடி வழியில் நியாயம் காண்போம். உங்கள் நிர்மலாவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது. மெய்ப்பொருள் காண்பது அரிது. அக்டோபர் 9 முதல்
சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8 மணிக்கு